ஆர் ஹேவிங் பாப்பாங்களாம். நியர் மயிலப்புறம். உங்களுக்கு எந்த ஊர்? மயிலப்புறம். மயிலப்புறம். ஸோ இட்ஸ் நியர் பை திஸ் ஏரியா. ஸோ ஹியர் இந்த நொங்கு சார் அவைலபிள். திஸ் யூ ஹேவ் டு மேட் இட் ஃப்ரம் திஸ் திஸ் ட்ரீ. த ஆப்போசிட் வில் சி த ட்ரீ. இது வந்து நொங்குன்னு சொல்லுவாங்க. இது நொங்கு எடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. நொங்கு எடுத்துருந்தா அடித்து விடுவாங்க. நின்று வெட்டுதாங்கெல்லாம் நொங்கு. அதே போல் நொங்கு எடுத்துருன்னு சொன்னாங்கன்னா இப்படி வெட்டி விடுவாங்க அப்படின்னு ஒரு கோபத்தில் இப்படி சொல்லுவாங்க சாடையை. இந்த ஏத்தாப்பில் தான் இருக்குது பனை மரம். அங்கே பாருங்கள், இந்த இருக்கலாயில் இருந்து தான் அந்த நொங்கு வருது. இந்த வெயில் காலத்துக்கு அது ரொம்ப நல்லது. இட் இஸ் குட் ஃபார் டியூரிங் ஹாட் சீசன். நொங்கு வந்து இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. திடீர்னு வெயில் வருது, திடீர்னு மழை வருது, சூழலெல்லாம் மாறுது. அதனால் இந்த நொங்கு சாப்பிட்டிங்கன்னா நல்லது. நல்லா கொண்டு வருவாங்க, எல்லோரும் வாங்குவாங்க, நல்லாயிருக்கும். கூட தருவாங்க, கூட ஒரு நொங்கு கொடுங்கண்ணா அப்படின்னா தருவாங்க. மூணு இது 10 ரூபா. ஆனால் இங்கே பரவாயில்ல, நம்ம பாம்பேயில் இது மூணு இது 20 ரூபா இருக்கும். டபுள் விலை. இங்கே எல்லாமே கிடைக்கும். இந்த பனைமரம் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறனால இங்கே எல்லாம் கிடைக்கிறனால இங்கே விலை குறை. அதனால் ஏத்தாப்பில் இருக்கிறவங்க அதுதான் பனைமரம். சாமி கொடுக்காரு. நம்ம வந்து இதுலேருந்து இந்த பனை நொங்கு தான் எடுக்க தான் முடியும். ஆனால் இதை உற்பத்தி பண்ணதாக கடவுள் தான். கடவுள் வந்து பெரியவர். காட் இஸ் ஸோ கிரேட். கடவுள் தான் நம்ம கொடுக்க நன்றி சொல்லணும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அவங்க வெட்டி கொடுக்குங்க. வெட்டி கொடுக்கறக்கே 5 ரூபா கொடுக்கணும். ஒரு 3 தேங்காய் இருக்குது, வெட்டி கொடுக்கீங்களான்னு. ஒரு தேங்காய் தரேன். ஆ, கரெக்டாக எடுத்துட்டா அரை முறி எடுத்துக்கோங்கண்ணே. ஆ, அரை முறி தேங்காய் எடுத்துக்கோங்க. அரை முறையே எடுத்துக்கோங்களேன். ஆ, அவ்வளோதான், வெளியே வாங்கிடலாமே. அப்போ 5 தேங்காய் எங்கள் அம்மா கொடுத்து விட்டுதா வெட்டிது. அங்கன்னா ஒரு அரை முறின்னா சரி, ஒரு தேங்காய் அப்படியே நீங்களே வெட்டிக்கிடுங்க. ஒரு தேங்காய்க்கு ஒரு 2 ரூபா வச்சுக்கோங்கண்ணே. 4 தேங்காய்க்கு 8 ரூபா தானே. ஆ, 5 ரூபா. அப்போ அரைமுறி 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 எடுத்துக்கிடுதீங்களா? அரைமுறி ஒரு ஒரு தேங்காய். அப்போ அப்போ ஒரு தேங்காய் எடுத்துக்கிடுதீங்களா? எனக்கு வந்து ஒரு தேங்காய் உரிக்கிறதுக்கு 5 ரூபா தரணும். ஊர்ல எல்லாம் 1 ரூபா தான் உங்களுக்கு. 2 ரூபா 5 தேங்காவா? 5 20 ரூபா 10 ரூபா தரேன். அப்போ ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க. அப்போ தேங்காய் வேண்டாம். அப்போ போங்க, இந்த ஹோட்டலில் கொண்டு உரிக்கிறது. ரொம்ப கொள்ளை அடிக்கக்கூடாது. 5 ரூபா 2 ரூபானா பரவாயில்ல. ஊரில் ஒரு தேங்காய்க்கு 1 ரூபா. சரி, ஒரு 2 ரூபாங்கன்னா பரவாயில்ல. 5 ரூபா கொள்ளை அடிக்கக்கூடாது. பகலுக்குள்ளே அடி. மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? உரிக்கணும்லோ. குறிச்சா என்ன? ஊரில் 1 ரூபா சரி, உங்களுக்கு 2 ரூபா வாங்கிக்கோங்களேன். 10 ரூபா தாரேன்னா அல்லது ஒரு ஒரு தேங்காய் வாங்கிக்கிங்கன்னா அது கேட்க முடியுங்க. கறிக்கு ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க. அப்போ எத்தனை ஓட்டிங்க? கூட ஒரு சின்ன கண்ணு தான் கொடுங்களேன். குறிச்சு தரீங்களா? ஒரு தேங்காய் வேணுமா வாங்கிக்கோங்க. 5 ரூபா ஓவராக தெரியல உங்களுக்கு. உலகத்தில் யாராவது தேங்காய் உரிக்க 5 ரூபா கொடுப்பாங்களே. தாரீங்களா? ஒரு தேங்காய் வேணுமா வச்சுக்கோங்க. ஒரு தேங்காய் 10 ரூபா இருக்கும். ஆ, ஒரு தேங்காய் 20 ரூபா தாங்க உரிச்சு தரேன். ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்கண்ணே. வேண்டாம், தேங்காய் இதில் இப்போ எப்படி சமைப்பேன்? சமைக்க முடியாது. இதில் வச்சுக்கலாம். அந்த பையில் சமைக்க முடியாது, கனமாக இருக்கும். உரிச்ச தேங்காய் தான் அதில் பைக்கு தானே சமைக்க. நீங்களே தக்க ஒரே ஒரு தேங்காய் அந்த பைக்கில் போட்டுக்கோங்க. சொல்லுங்கள், ஒரு தேங்காய் தரேன் உரிச்சு தாங்க. உங்கள் நம்பர் கொடுங்க. கரம் சீசனுக்கு சொல்லுங்க. 80 98 79 79 79 79 79 ஃபோன் பண்ணால் உங்கள் வீட்டில் வந்து வாங்கிக்கலாமா? என்னது யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா சரி, அவங்க ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் மறுபடியும் பேசணும். வீட்டில் இருக்குன்னு சொல்லுவீங்களா? உங்கள் ஒய்ஃப்கிட்ட வச்சுருக்கீங்கன்னா அப்போ யாரும் ஃபோன் பண்ணால் நீங்கள் மறுபடியும் ஃபோன் பண்ணி எவ்வளோ வேணுன்னா மொத்தமாக உங்கள் வீட்டில் கொண்டு கொடுப்பீங்களா? சரி, எனபடி வாண்ட் நீங்கள் விட்டு இருங்க. ஃபோன் அண்டு ஹிஸ் ஒய்ஃப் இஸ் ஹேவிங் சேட்டுருங்க. ஃபோன் அண்டு தே வில் ரிங்க ஃபோன் டு யூ அண்ட் யூ வில் டேக் இட் டு யுவர் ஹோம். யாருக்கும் வேணும்னா இங்கே ஃபோன் பண்ணுங்கள். உங்களை ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் கொண்டாந்து கொடுப்பாங்க. இஸ்க ஃபோன் கரைங்கத்தோ ஆக்கே இலக்கிய ஜாசத்தே ஃபோன் கரைங்கத்தோ வந்து அவங்க வந்து ஃபோன் பண்ணால் அவங்க வருவாங்க. வந்து அவங்கள ஃபோன் பண்ணுங்க. அவங்க வந்து மறுபடியும் ஃபோன் வந்து அவங்களுக்கு வந்து கொண்டு போய் சொல்லுவாங்க. ஃபோன் கரைங்கத்தோ கருமே தேங்க அருமே தேங்க ஆக்கே தேங்க அன்றைக்கி அச்சல் எங்கே இப்போ லக் லக் டேஸ் யாட்டு கட்டிட்டு அவங்க தான் கட் பண்ணுவாங்க. வெட்டது கஷ்டம்தான். இப்போ அது கருமே ஆக்கே லக் சொல்லுங்கள். 4 தேங்காய் கொண்டு வரட்டா சொல்லுங்கண்ணே. ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. பைசா கஷ்டம். ஒரு தேங்காய் 20 ரூபா. நீ உரிச்சிருவே லட்சுமி. எனக்கு ஒரு சின்ன இது கொடுங்களேன். இருக்கா?
ஒரு கட்டை வச்சுக்கிடணும், ஒரு கட்டை ஒரு கட்டை வச்சுட்டு கீழே வச்சுட்டு கட்டை மேலே வச்சு வெட்டணும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, டக்குன்னு வெட்டு போட்டு கட்டு இருக்கலான்னு. இன்றைக்கி இதே போல் கட்டாக இருக்கலா, இந்த மரக்கட்டை என்ன இருக்குல்ல, இதே போல் சின்ன கட்டாக கொண்டு வரணும். இந்த பின்னாடி வச்சு கட்டிக்கணும் இவ்வளோ நீள கட்டை. இது வரைக்கும் உள்ள கட்டை வச்சுக்கணும். அவ்வளோ உயரத்துக்கு கட்டை கட்டானா இருக்குல்ல, கடையில் கிளங்க மரக்கடையில் தருவாங்க. இதுலேருந்து இது வரைக்கும் வச்சுனா கீழே வச்சுனா டக்கு டக்குன்னு வெட்டிடலாம்ல உங்களுக்கு. நீங்கள் இதை நாலு இது ரெண்டு வெட்டு வெட்டக்குள்ள அது ஒரு வெட்டு வெட்டிடலாம். இது ரெண்டு வெட்டு வெட்டக்குள்ள வெட்டிடலாம். வெங்காயம் இருக்கா? மூணு கன்று 10 ரூபா. இது மட்டும் வேணுமா உங்களுக்கு? ஒரு கா 10 மூணு இது 10 ரூபா. வெங்காயம் இருக்கா? மொபைல் பைக் ஏறி மொபைல் வச்சு கொண்டு போவாங்க. இந்த வெங்காயம் கொடுங்க. சொல்ல முடியாது சமயத்தில். இந்த ரெண்டு 40 ரூபாய்க்கு தான் போவாங்க, அப்படியும் இருக்கும். ஆனால் நான் எடுத்து சூப்பர் ஒன்று 30 ரூபான்னா கரெக்டு தானே? மூணு இது 1 10 ரூபா, அப்போ மூணு இது 30 ரூபா. ஆனால் பரவாயில்ல, சில இதில் ரெண்டு இருக்கும். 5 ரூபாய்க்குப்பாங்க ஒரு கண்ணு. தென்காசி 1 கிலோ. பார்த்துருந்தா அன்றைக்கி கழுவி போடுறேன். உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பர் ஃபோன் அங்கே வருவேன், இதில் நான் அடிக்கடி வருவேன். அந்த சத்தம் உங்கள் நம்பர் இருக்கானு? நான் செல்லே கிடையாது கையில். இல்லையா, ஒரு செல்லு வச்சிருக்கேன். நான் தண்டனே யூடியூப்பில் போட்டு அவங்களே போட்டுருவோமா? போட்டாச்சு. வேணும்னா வாங்கிக்கோங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாங்க. அதான் உங்களுக்குள்ளே போடலாமனு தவறு இல்லையோ? கொண்டு போய் தட்டிட்டு வாங்க. அப்படியா? இவரும் போட்டு விடுங்க. ஆ, ஃபோன் நம்பர்ல எல்லாம் போட்டு இருக்கு. ஃபோன் நம்பர் வேணும்ல? ஃபோன் நம்பர் இல்லாமல் அப்புறம் என்ன பண்ணியா? ஃபோன் பண்ணி சொன்னால் ஃபோன் பண்ணி ஏற்றிருப்பாங்க. உள்ளி வாங்கலையா? இல்லை லட்சுமி, 25 ரூபா பரவாயில்ல, மொத்தமாக வாங்கினா நல்லது. கரெக்டாக அளந்துட்டீங்களானே? ஒன் கிலோ 25 ருபீஸ், இட் இஸ் குட். தண்ணியில் போடாமல் இருக்கணும். இதில் நைஸ் பேஸ்கட் என்ன. ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் யுவர் ஜாமெட்டிக்கல் ஃபிகர் அண்ட் திஸ் சைட் இஸ் இஷ்டு ஆர் சிமெட்ரிக். தென் ஒன்லி இட் லுக்ஸ் லைக் நைஸ் இஸ் பை டிசைன் இஸ் அ ஹேர். இட் இஸ் நாட் ஓப்பன் ஸோ டிசைன் நை லுக் லைக் திஸ் இட்ஸ் அ கர்லி பட் லைட் 1:1:1:1 ரேஷியோ மல்டி ரேஷியோ ஆர் யூசிங் ஸோ இட் ஹேஸ் லவ் நைஸ் ஹேரிங் ஸோ நைஸ் டிசைன் ஹியர் யூஆர் ஹேவிங் ஹியர் ஆல்சோ யூ ஷுட் ஹேவ். இதில் டிசைன் என்ன நல்லாயிருக்கும்? 1:1:1:1.
ஏன்னா இதில் துவாரம் எல்லாம் இந்த சைடு இருக்குது, இந்த சைடு இல்லை, இந்த சைடு என் துவாரம் இல்லாமல் இருந்தோ நல்லதை உடையாமல் இருக்கும் உங்களுக்கு. இது பிடிக்கிறது பிடிக்கவே குடையல. இருபத்தஞ்சி அஞ்சு ரூபாய்க்கு எதாவது கொடுங்களேன். மாங்காய் தரட்டா? மாங்காய் ஆ கறிக்கு போடுவோம். மாங்காய் அப்புறம் காய்கறி ஒன்றும் இல்லையோ? ஏன் கொண்டு வரல? இப்போ நான் சிம்பிளாக தான் எடுப்பேன், ரொம்பலாம் ஆக்கத்தை பற்றி. பழுக்குமா? பழுக்க மாங்காய் தரீங்களா? பழுப்பு இல்லை. இது பழுத்துருமா? எப்படி சொல்ல முடியும்? போய் இப்போ பாருங்க, கொஞ்சம் பழுக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த கொட்டையை நான் ஊனி வச்சுருவேன், செடி வளர்ந்துருங்க. அது பழமா சாப்பிட்டு பழுத்த வாங்கணும், இது வாங்க கூடாது. இது பழுத்துறதுல அன்றைக்கி ஒரு நாள் ஒரு காய் வாங்கினேன் பழுத்துட்டு. ஆ இது பழுத்துரும். என்ன பாருங்க, இது பழுத்துரும் லேஸ், அப்படி கனிஞ்சாப்பில் இருக்கா இப்படி உள்ளது பழுத்துரும். சாப்பிட்டேன்னா அதை ஊறி வச்சா தழுத்துறாது. இந்த கொடுங்க, இதை இட்டிப்பு வச்சு எதாவது போடுவேன். இந்த வெட்டுனா இது இந்த மொட்டை மொட்டையாக இருக்கிறங்க, அதை கொடுங்க. ஒரு இது கொண்டாருட்டா, அது ஒரு டிசைன் கணக்காக வைப்பேன். அப்படி பூ கணக்காக வேண்டாம். ஏன் வைக்க வேண்டாம்? எதுக்கு? இப்போ கடத்தாவே இல்லை, அது வெட்ட இல்லையோ. இன்னும் ரெண்டு கொடுங்க. இதே போல பழகலா செய்து ஒரு டிசைன் கணக்காக. தென்காசி கொண்டு போங்கன்னா நிறைய பேர் வாங்குவாங்க. தென்காசி அந்த ஒரு கோயில் இருக்குல்ல, உலகம்மாள் கோயில், அதுக்கிட்ட என்ன நல்ல ஏன் அங்கே பெட்ரோல் கூட ஆகும். இந்த இதை போடுங்க, இந்த வெட்டினது எல்லாம் அள்ளி போடுங்க. வெட்டி ஏதாவது பூ ஏதாவது பண்ணுங்க. இப்போ அதை நிறைய வெட்டுனது போடுங்க. அதில் பூ கணக்காக செய்து வைப்பேன். பூ இருக்குல்லாம் தாள் இல்லை, பேப்பர் இருக்குல்ல பேப்பரு, அதில் பூ கணக்காக வச்சு வெட்டமாக வச்சு ஒரு டிசைன் இனியும் முடியலை. பூ கணக்காக இப்போ இந்த கோலம் போடுவாங்கள்ல, ஆ வேறு வேறு டிசைன் போட்டுக்கலாம்ல. இது ஒட்டி வைக்கலல்ல தரையில், சதுர கணக்கா செவ்வாய் கணக்கா வட்டம் கணக்கா கோலம் இப்படி போடுவாங்க. அந்த வட்டக்கோலம் அது போல் போடும் போட்டு தூர போடுறதா இல்லை அழகு டிசைனு அப்படின்னு போடுவேன் யூடியூப்பில் போட்டு. கொத்தனார் வேலை பார்த்தோன்னா யார் கொத்தனார் இருக்காங்களோ அவர் கொத்தனார் கையில் மதி வேலை பார்த்தாரு, நல்ல வேலை பார்ப்பார். ஒரு நாள் மழை வந்துட்டு ஒரு 200 ரூபா குறைக்க மாட்டேன்ட்டாரா, வீடு கட்டிட்டு கஷ்டப்படுது. ஒரு 200 ரூபா குறைச்சானே, 1.5 மணி நேரம் மழைனே கொஞ்சம் குறைச்சானே, நல்லா வேலை பார்ப்பா, வேலையெல்லாம் குறையலாமா, 50 ரூபா குறைச்சினாலும் வாங்கிவிடுவார். மழை பெய்யுது, சரி ஒரு 1.5 மணி நேரம் ஏன்னா ஒரு தேங்காய் இருக்கு உடச்சி தெரியல, வெட்டி தெரியல. ஏன்னா ஒரு 10 ரூபா ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்கண்ணே, ஒரு 3 தேங்காய் வெட்டி கொடுங்கண்ணே. ஏண்ணே
நான் அவங்க வீட்டில் கொண்டு வாங்க கொடு வாங்குவாங்க இந்த வாத்தியார் வீட்டில் என்னே இந்த வாத்தியார் வீட்டில் கொடுங்க வாங்குவாங்க வாத்தியார் வீட்டில் ஆ அவங்க வீட்டில் வாங்குவாங்க இன்றைக்கி லீவு போலுது பிள்ளைகள காணல போயிட்டு ஸ்கூலுக்கு லீவு இருந்தால் வாங்கும் அது வசதியான பாட்டி இல்லை இதே உள்ளே போடுங்கண்ணே அது இப்போ யார் போட்டுக்கிட்டு இருக்கா கடை இடம் குனிய முடியல குனிய முடியல எனக்கு எனக்கு அதுக்கு மேலே குறுப்பு வலி எனக்கு உங்களுக்கு எனக்கு 56 வயசு ஆகிட்டு உங்களுக்கு 7 வயசு எனக்கு 53 அப்போ ஜாலி முடிஞ்சுது 50 வயசுக்கு மேலே ஜாலி முடிஞ்சுது 50 வயசுக்கு மேலே அதில் பார்க்க முடியாது குறுக்கு வலிக்கும் போலக்கு உட்கார முடியல ரொம்ப நேரம் நான் டீச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் படுத்துட்டே தான் வேலை பார்ப்பேன் இது போட்டு இப்போ உரத்துக்கு போட்டுடலாம்ல தோட்டத்துக்கு செமிச்சு செமி செமிக்கும்ல ஏதாவது டிசைன் வரவேன் யோசிப்பேன் தேங்காய் இருக்கு உரிச்சு தெரியலண்ணே முடியாது உங்க வயசுக்கே முடியலன்னா அப்புறம் யாரு வயசு 20 ரூபா கேட்கலன்னா 10 ரூபா தரேன்னே வச்சுக்கோங்கண்ணே இப்போ நான் நாளைக்கு ஊருக்கு போய் எங்க அம்மா 20 தரும் அப்போ 10 ரூபா வாங்கிக்கிடுவே ஆ சரி அப்போ உரிச்சுட்டாங்க போங்க 20 ரூபா தரணும் வச்சுட்டு போங்க அப்போ இது இதுக்கப்புறம் பிறகு போடுங்க அங்கே கிடக்காத போடுங்கண்ணே குனிய முடியலண்ணே நமக்கு உடம்பு அதுக்கு மேலே குனிய முடியாமல் இருக்கு இரும்பே தெரியல சென்னா தூக்கிட்டு வரேன் கடன் சொல்லக்கூடாது உடனே தந்துடும் சாரம்பா போது ஒரு தேங்காய் 10 ரூபாவா அப்போ உரிச்சு கொண்டாந்துருக்கலாம் எங்கள் அம்மா சும்மா உரிக்காம விட்டுட்டு வந்துட்டு எங்கே போய் உரிக்க உரிச்சு தூக்கிட்டு வந்துருக்கலாமே க்ளீனாக வரும் சரி நீட்டி அந்த வாட்டி ஃபுல் வாட்டர் என்னவா கரண்டி இதை இதெல்லாம் நீட் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக தண்ணி பிடிச்சி வைக்கணும் சேஃபாக ரிமூவிங் திஸ் ஹோட்டலில் ஆப்ஷன் இல்லை ஸோ நவ் டேஸ் டூயிங் ஒர்க் டே ஆர் கெட்டிங் மோர் பெனிஃபிட் ஸோ ஒன்லி இதே சாரி யார் வெரி பூவர் இது இது நைஸ் டிசைன் வேறு யாரும் மிஸ்ஸிங் after that I will explain I is waiting so I have to give 20 rupees yeah I need to wash it I start on board I'm bored of it urike kanjirwa I used to give 1-2 job நாலு தேங்காய் உரிக்க உங்களுக்கு 2.5 தேங்காய் 2 தேங்காவா 1 தேங்காய் 10 ரூபா நான் கொண்டா வந்துட்டேன்ப்பா பைசா தராமலாம் ஒன்றும் உரிக்க வேண்டாம் உங்கள் பைசா எதுக்கு ஆனால் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் இல்லை கூட சொல்லி வாங்கண்ணே அதுக்கு தான் இந்த மிஷினை வச்சு உடைக்கேன் இப்போலாம் மிஷின் தானே ஒரு மிஷின் இருக்குல்ல உடைக்க மிஷின் 5 தேங்காய் இருக்கு 5 தேங்காய் அப்ப 20 ரூபா வேணும் சும்மா இருங்க ஒரு ஆமா ஒரு 5 ரூபா குறங்க ஓ உரிச்சு கொண்டு வரறோம்டா உரிக்காம தேங்காய் உரிச்சு நீயே கட்டிப்பாயா தாடா ஒரு தேங்காய் வச்சுக்கங்கனா அவர்க்கே தேங்காய்
சரியில்ல சாம்பார் சாம்பாரில் உடச்சி திருவி போடும். சாம்பார் வைப்போம்ல உடச்சி லேசாக கொஞ்சம் திருவி போடும், திருவி போடணும். இது உடைக்க கஷ்டம் தான், மிஷின் வச்சு உடைக்காங்க. இப்போ பூரா மிஷின் தானே, யார் இப்படி வச்சு உடைக்கணுண்ணே? மிஷின் இருக்குது, வீட்டில் இருக்காங்க. அங்கே முதல்ல எங்கள் அம்மா அப்பா இருந்தது. ஆ, எங்கள் அம்மா அப்பா சொன்னால் கேட்பாங்க. இப்போ என் தம்பி சம்பளம் கொடுத்தோன்னா சொன்னே கேட்க மாட்டுக்காங்க வேலைக்காரங்க. இந்த பையில எல்லாம் போட்டிருக்கானே இந்த இதெல்லாம் இப்போ சொல்லதே கேட்க மாட்டுக்காங்களே என்னச்சு. ஆ, எங்கள் அப்பா இருக்கையில எங்கள் அம்மா இருக்கையில வேலைக்காரங்க சொல்லதே கேட்காங்க. இப்போ என் தம்பி பைசா கொடுப்பாம்ல, அவனை கைக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்லதே கேட்க மாட்டுக்காங்க. எல்லாம் உரிச்சி வந்துருக்கும். போல தண்ணி ரொம்ப போனேன் நிறைய அமுக்கு ஒரு அமுக்கு அமைச்சு ஒரு 10 ரூபா கிடைக்கும். 10 ரூபா கஷ்டப்பட்டு பிடிக்க 10 ரூபாவா மீன் வந்து கூட நீங்க வாங்கணும். ஆமா, இது என்ன கூட தான் என்ன மேலே ஏறி பறிக்க வைக்க, நீங்க தானே பறிக்க? உங்க மரமா? ஆ, சொந்த மரமா? சொந்த மரமாண்ணே இது. அப்படியா, காட்டு மரமா? காட்டுல உள்ள பறிச்சா ஏசுவாங்கல்ல? எப்படி கவர்மெண்ட் இதுலாம் பறிச்சா ஏசுவாங்கல்ல? வெளியில உள்ள மரத்தை பயணி காய்க்க முடியலண்ணே? பயணி பயணி ஆமா, பயணி காய்ச்சி மண்டபம் வித்தா கருப்பட்டி வித்தா பைசாம்மா. கருப்பட்டி விழுங்களேன் பயணி காய்ச்சி. பயணி வீட்டு கருப்பட்டினா சூப்பரா அங்க வாங்கினேன். சுகர் இருக்கவங்களும் நீங்க கொண்டு வரதே எனக்கு என்ன தெரியும், நான் உள்ளே அங்கே இருப்பேன் எனக்கு தெரியாது. காலிங் பெல்லாத அடிக்கணும் அல்லது வரையில இப்போ கொண்டு வாங்க. பயணின்னு சத்தம் கொடுங்க. இந்த ஜன்னல் கிட்ட தான் பழ இருப்பேன் இந்த இந்த வீட்டுக்கிட்ட. பயணி வேணுமான்னு கேளுங்கன்னு ஒரு சத்தம் கொடுங்கன்னு. சரியா, மதி கொத்தனா இருந்தால் வர சொல்லுங்க. ஃபோன் நம்பர் வேற போயிட்டு அருங்க இருக்கார போயிட்டாரா? கேரளா போயிட்டாருன்னா எங்கேயோ. சரி சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை குறை முடிக்கணுமா? மழை வந்தால் குறைச்சிருமான்னு சொல்லுங்கள். பைசாவுக்கு சங்கடமாக இருக்குது. மழை 10 நிமிஷம் வந்தால் பரவாயில்ல, 1.5 மணி நேரம் மிஞ்சிருக்கலாம் சொல்லுங்கள். 1.5 மணி நேரம் ஒரு 200 ரூபா குறைச்சானே. ஆ, கூட குறைய செலவழிக்க தானே செய்தேன். மனசாட்சியே அப்படி இருக்கணும். அவர் கற்றுதா இருக்கு கொடுவானோ கற்றுதே பிடிக்காது. அன்னைக்கெல்லாம் 3000 ரூபாய்க்கு மழை கோட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். என்ன தேவையா சொல்லுங்கள்? 3000 ரூபா குறையா? 4 பேர் கை கொடுத்துருக்கேன். மழை கோட்டு எவ்வளோ விலை? அப்போ நம்ம நீங்களும் பார்க்கணும்னா டெய்லி கூல்ட்ரிங்க் அது இதுன்னு வரவங்களுக்கு பூரா வெயிலில் வேலை பார்க்கணும்னு கூல்ட்ரிங்க் எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பேன். ஏன் ஒரு 200 ரூபா குறைச்சானே சொல்லுங்கள். அவங்க 50 ரூபா கூட குறையதான் வேலை பார்க்காங்க. சொல்லுங்கள். அது ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் நம்பர் வேறு போயிட்டு வேறு நம்பர் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கொஞ்சம் குறை வேலை இருக்க முடிச்சிடணுமான்னு சொல்லுங்கள். ஆ, ஃபோன் நம்பர் இல்லை, அவர் வீட்டுக்கிட்ட தானே உங்கள் வீடு இருக்குது. ஆ, அப்போ சொல்லுங்கள். இன்றைக்கி அவரை விட்டால் போகல இல்லை, நான் பாதி வேலை முடிச்சு கொடுத்துட்டேன். பாதி வேலை ஒரு 1000 ரூபா ஒரு 1000 ரூபா வர சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை. சரியா, காஞ்சிட்டு எதாவது உரிக்க கஷ்டம்னா பச்சையானே ஈஸியாக உரிச்சிடலாம். குலுங்குதானே? குலுங்குதா? நல்ல தேங்காவா? ஏ, மரத்தில் கீழே உழு. ஆ, அங்கே எங்கள் அம்மா இப்போ நான் வளர்த்த மரம் தான் இடைக்கால வழியே.